தனுசு ராசி நேயர்களே, 2023 ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 22 தேதி குருவானவர் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். மேஷத்தில் ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது குரு பகவானும் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஆனது தனுசு ராசிக்கு எவ்வாறு அமையவிருக்கும் என்றால், தனுசு ராசி ஒரு உபய ராசியாகும். தனுர் ராசிக்கு இவர் 4 மற்றும் 11 வீட்டுக்கு அதிபதியாவார். தனுசை பொறுத்தவரையில் இவருடைய இந்த பெயர்ச்சியானது 5ஆம் பார்வை சிம்மத்திலும், 7ஆம் பார்வை துலாத்திலும் மற்றும் சொந்த வீடான தனுசிலே 9ஆம் பார்வை அமைகிறது. இவர் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாகவே அமைவதினால், இவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ஜென்மத்திலேயே விழுவதினால், அப்பா விஷயத்தில் அப்பாவிடம் வாக்குவாதத்திலோ ஈடுபடாமல் இந்த குரு பெயர்ச்சியில் இருப்பது சிறந்ததாக அமையும். அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் சென்று வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சிறந்ததாக அமையும். துலாத்தில் இவர், அதாவது 11ஆம் வீடான துலாத்தில் 7ஆம் பார்வையை சமசப்தம பார்வையை செலுத்துவதனால், லாபத்தை நீங்கள் இப்பொழுது அதிகம் உங்கள் பார்ட்னர் மூலியமாக எதிர்பார்க்க இயலாது. பார்ட்னரும் நீங்களும் இப்பொழுது சேர்ந்து புதிதாக ஏதேனும் தொழிலில் லாபத்திற்காக செல்லலாம் என்று செல்லாமல் இருப்பது நல்லதாக அமையும். பொதுவாக வரக்கூடிய லாபத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதற்கும் மேலாக எதிர்பார்த்து ஏதேனும் தொழிலில் புதிதாக இறங்கினாலும் சரி, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை மிகப்படுத்தலாமா என்று எண்ணினாலும் சரி, அதற்கு இது சிறந்த காலமாக அமையாது. சுக்கிரன் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்திற்கான வீடு, கால தத்துவ புருஷத்திற்கு அது 7ஆம் வீடாக அமைகிறது. அந்த 7ஆம் வீட்டில் உங்களுக்கு அவருடைய உங்களுக்கு 11ஆம் வீடாக லாப வீடாகவே அமைகிறது. 7ஆம் பார்வை அங்கு அளிப்பதனாலேயே இந்த விஷயங்களில் நீங்கள் சற்று செல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் கூறுகிறேன். 5ஆம் வீட பார்வையாக 9ஆம் வீடான சிம்மத்தை பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக பார்ப்பதினால் நீங்கள் தந்தை குருவிடம் ஆசி பெற்றுக்கொள்வது, எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் அவர்களை வணங்கி சென்று ஆசி பெற்று சென்று துவங்கினால் மிகவும் நல்லதாக அமையும். தனுர் ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சியானது 75 மார்க் நாம் சொல்லலாம். ஏனெனில் இருக்கும் இடம் ஏதும் டிஸ்டர்ப் மிகவும் பெரிதாக ஆகப்போவதில்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்கு 1க்கும் 4க்கும் அதிபதி. அவர் தொழிலுக்கோ அல்லது உங்களை உடல் ரீதியாகவோ எந்த பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடிய பெயர்ச்சியில் இப்பொழுது அமையவில்லை. வீடு வாகனம் போன்றவற்றை புதிதாக இப்பொழுது வாங்கலாமா என்று கேட்டால், ராகுவோடு சேர்ந்த பார்வை இருப்பதினால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் புதிதாக ஒரு வாகனம் வாங்கலாம், புதிதாக ஒரு வீடு கட்டலாம் என்ற திட்டத்திற்கு செல்வது சிறந்ததாக அமையும். தனுர் ராசி பெண்களுக்கு நீங்கள் பொதுவாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள், மாமியார், மாமனார், தாய் தகப்பன், மூத்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் எந்த ஒரு வாக்குவாதத்திற்கும் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். அது வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு குறிப்பாக ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால், பெண்கள் சற்றென்று கோபம் வந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் பெண்கள். ஆகையால் பெண்களுக்கு நான் இதை மிகவும் முக்கியமாக சொல்கிறேன். அதுவும் மாமியார் மாமனாருடன் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வந்து துலாம் 11ஆம் வீடாக அமைந்து 7ஆவது பார்வையாக வந்து குரு அங்கு பார்க்கிறார். 11ஆம் இடம் மூத்தவர்கள், நம் மாமனார் மாமியார் போன்ற விதிகளுக்குள் வரக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றது. அதே போல் வந்து படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த காலகட்டமாக அமையும். படித்து முடித்தவர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், அவர்கள் விரும்பிய ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையிலும் பார்த்தால் தங்களுக்கு ஒரு நல்ல மென்டர் அப்படி என்று கூறக்கூடிய ஒரு நல்ல குரு வேலை பார்க்க இடமாக இருந்தாலும் சரி, அது இவர்கள் புதிதாக மேற்படிப்புக்கு போகக்கூடிய கல்விக்கூடங்களாக இருந்தாலும் சரி, இவர்களை கைப்பிடித்து இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கலையையும் வித்தையும் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு அமையக்கூடிய இது காலகட்டமாக மாணவர்களை பொறுத்தவரை இருக்கிறது. இது தொழில் செய்யும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் புதிதாக பார்ட்னர் யாரும் சேர்த்துக்கொள்ளாமல் அவாய்ட் செய்வது நல்லதாகும். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் செல்கின்றது என்றாலும் பார்ட்னருடன் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது சண்டை சச்சரவு அல்லாது
யோசித்து வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பு பார்ட்னரிடமும் ஒரு முறைக்கு இருமுறை அவர்களையும் வந்து கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்தால் மிகவும் நல்லதாக அமையும். இல்லையென்றால் பார்ட்னர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்களிடையே கருத்து வேறுபாடு நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், இவர்கள் முடிந்த வரையில் வியாழக்கிழமையில் சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு ஸ்லோகம் போன்றவற்றை கூறலாம். முடிந்த வரையில் இவர்களுக்கு வேறு தடை தங்கு ஏதும் பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பு வர வேண்டாம் என்று எண்ணினால் இவர்கள் அன்னதானம் வியாழக்கிழமையில் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை மாதத்தில் செய்து வரலாம். அவர்கள் குறிப்பாக நவ கிரகத்திற்கும் சாந்தி அடையும் வாக்கில் 9 பேருக்காவது, மினிமம் 9 பேருக்காவது அன்னதானம் வழங்கி வரலாம்.